யூடியூப் வீடியோஸ் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்குள்ள போகலாம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5 ஹாரர் வெப்சைட்ஸ். இந்த 5 ஹாரர் வெப்சைட்ஸையும் நான் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். இந்த வெப்சைட்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்ல போகிற மொதல் வெப்சைட் வந்து டெத் டேட். இந்த டெத் டேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதாவது ஒரு மனிதனோட பிறப்பு, அது மட்டும் இல்லை அவரோட ஆக்டிவிட்டீஸ் அவரோட வெயிட் அண்ட் ஹைட் இது தெரிஞ்சதுன்னா அவங்களோட டெத் டேட் இவங்க சொல்கிறாங்களாம். இது வந்து ஃபேக்குன்னு தான் சொல்கிறாங்க, பட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். அதாவது நம்ம இறக்குற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாரும். அந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணாலும் பட் இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இங்கே கேல்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததில் நீங்கள் போய் உங்கள் நேம், அதாவது உங்கள் நேமை போடுங்க. நான் கலாம்னு போடுறேன். போட்டுட்டு உங்களோட பர்த்டே டேட், நீங்கள் மெயிலாக ஃபீமெயிலாக, நான் பர்த்டே டேட் ஒரு குறிப்பிட்டது ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் மெயிலாக ஃபீமெயிலான்னு கொடுத்துங்க. மெயில் அண்டு ஹைட்டு ஒரு நான் வந்து 7 கொடுத்துக்கிறேன். 7.5 ஹைட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே ஒரு குறிப்பிட்ட அதாவது சென்டிமீட்டரில் கேல்குலேஷன் பண்ணிக்குவாங்க. வெயிட்டையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு 60 கொடுத்துக்கிறேன். வெயிட் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களே கிலோகிராமு கணக்கு பண்ணிக்குவாங்க. அந்த கிலோகிராம் எதுக்கு கணக்கு பண்ணுறாங்கலாம் எனக்கு தெரியாது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஸ்மோக்கிங் இருக்கா, ஆல்கஹால் இருக்கா, ட்ரிங்கிங் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஷின்ஸாக கேட்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு கேல்குலேட் சொன்னீங்கன்னா அவங்க உங்களோட டெத் டேட் என்னன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்களாம். நீங்களே பாருங்கள், 23 நவம்பர் 2027 அதான் லாஸ்ட் டேட், டெத் டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அந்த செகண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு நிமிஷமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான எவ்வளோ செகண்ட்ஸ் இன்னும் உயிர் வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது கேட்கும் போதே மனசுக்குள்ளே ஒரு திகிலாக இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கும் எவ்வளோ திகிலாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்ல போகிற ரெண்டாவது வெப்சைட் வந்து கிரை பைபாஸ்ட். இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஹாரர் மூவி உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காச்சும் ஹாரர் மூவி நீங்கள் சொல்லணும்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரை பைபாஸ்டில் உங்களுக்கு நிறைய ஹாரர் மூவிஸ் இல்லை ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. இதிலேருந்து நீங்கள் நிறைய ஹாரர் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கிட்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் திகில் ஏற்றலாம். அது மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொரு ஸ்டோரிஸும் நீங்கள் இது படித்து பாருங்கள். இல்லை இதிலே வீடியோவாக கொடுத்துருப்பாங்க. இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த வீடியோ வந்து கீழே வரும். நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு திகில் ஏற மாதிரி ஒரு ஸ்டோரிஸை ஈஸியாக சொல்லலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் திகிலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த வீடியோ. அதை கிளிக் பண்ணி பார்க்குறதுனா பார்த்துக்குங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொல்ல போகிற மூணாவது வெப்சைட் வந்து ஷாக் டில் யூ டெப். இந்த ஷாக் டில் யூ ட்ராப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹாரர் மூவி பார்க்குறீங்கன்னா அதுக்கான ரிவ்யூஸ், அந்த ஹாரர் மூவி எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும், இல்லை கமிங்கில் என்னென்ன ஹாரர் மூவிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்த இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதோட ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டு கூட இந்த ஹாரர் மூவி வரப்போகுதா, இல்லை இந்த ஹாரர் மூவி ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கான ட்ரெய்லர் பார்த்தேன் அது ரொம்பவும் நல்லாயிருக்கு இந்த ஸ்டோரிஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். இல்லை நீங்களும் நிறையா விஷயத்த இதில் தெரிஞ்சுக்கலாம். மூவிஸை பற்றி, எந்த ஒரு எஜுகேஷனை பற்றியும் இல்லை, மூவிஸை பற்றி, ஹாரர் மூவிஸ். இப்போதைக்கு வந்த இந்த மூவி வந்து இப்போ தான் 2018 ரிலீஸ் ஆச்சு, அடுத்த வருஷம் என்ன மூவிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய மூவிஸோட பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதில் பார்த்துட்டு என்னென்ன ஹாரர் மூவிலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போய் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் மேலே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அதுக்கான வீடியோஸ் கூட பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்ல போகிற நாலாவது வெப்சைட் வந்து ஹேட்ச்மேன் ஐலாண்டு. இந்த ஐலாண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட திகில் இடம்னு சொல்லிட்டு வேர்ல்டில் நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. இந்த பிளேஸை பார்த்தா அவ்வளோ திகிலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா அதுக்கான இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து தெரியும் உங்களுக்கு திகிலாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதில் உள்ளார போனீங்கன்னா அதுக்கான மேப்ஸ் தருவாங்க. இது என்டர் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கான ரெண்டு ஆப்ஷன்ஸ் கீழே கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ஐலாண்ட் மேப்பே வரும். இதில் செலக்ட் டு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இதில் கொடுத்தோடனே அதுக்கான ஆப்ஷன் வந்து வந்துடும். நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு செலக்ட் ஓப்பன் ஆகுது, ஸ்டார்ட் தி பேப்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இதன் மூலமாக கிளிக் பண்ணிங்கன்னா சல்லுன்னு இங்கேருந்து அங்கே நவுற மாதிரி, அதாவது ஒரு ஆவி ஒரு மூவிஸில் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு பே இங்கேருந்து அங்கே டக்குன்னு நவுறு பாருங்களேன், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை இதில் இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பிளேஸை கிளிக் பண்ணும்போது டக்குன்னு இங்கேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நவுந்துருவீங்க, அந்த மாதிரியான ஒரு திகில் இதையும் கொடுப்பாங்க. நீங்கள் இதை மவுஸ் மூலமாக நீங்கள் எந்தெந்த பக்கம் திரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் திரும்பிக்கலாம். இதுக்கான இந்த தீவு முழுக்க நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இதை முழுசாக சுற்றி பார்க்குறதுக்குள்ளே கொஞ்சம் சில டைம் போர் அடிக்கும், சில டைம் திகிலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இல்லை போர் அடிக்குதா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பல பேருக்கு இது போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதை காமிச்சிங்கன்னா கொஞ்சம் பயப்படுறவங்க, பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஞ்சு அஞ்சு லிஸ்ட்டில் இந்த நாலாவது சேர்த்துறாதீங்க, இது கொஞ்சம் திகிலாக இல்லை ஒத்துக்கிறேன் நானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்ல போகிற அஞ்சாவது வெப்சைட் வந்து வேர்ல்டு பிரெத் அண்ட் டெப்த், உலகத்தில் சாகும் அல்லது பிறக்கும் உயிர்களின் எண்ணிக்கை. இந்த வெப்சைட்டில் மற்ற வெப்சைட் மாதிரி ஃபேக்லாம் இல்லை, இந்த வெப்சைட்டில் ரியல் தான். அதாவது நீங்கள் உலகத்தில் இப்பொழுதுக்கு எத்தனை பேர் செத்துட்ருக்காங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, அதாவது பிறக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாகவே. நீங்கள் தமிழில் இந்த இதுக்கான லாங்குவேஜஸ் நீங்கள் தமிழ்லையும் மாற்றிக்கலாம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துக்கலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த லிஸ்ட்டு வந்துடும். நீங்கள் ஒரு மேப்பாட்டம் இருக்கும், அதில் உங்களுக்கான எந்த பிளேஸை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸில் எத்தனை பேர் பிறந்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு கால்குலேஷன் ஆட்டி நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். இதன் மூலமாக நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். பட் இது டெத் அண்டு பர்த், இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் வேறு எந்த இன்ஃபர்மேஷனையும் இதில் இருந்து தெரிஞ்சிக்க முடியாது, டைமும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு எனக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அது ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் தெரியினாலும் வேறு ஏதாச்சும் சந்தேகம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.